முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோ நம்மளால் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் கிராஃப்ட்லாண்ட் கஸ்டம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காணாம போயிட்டு ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவாடாக மாற்றுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டடாக வைக்கிற எல்லா செட்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டம் மேட்சுக்கான ஸ்பெசிஃபையான அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப்ட்லாண்ட் ரூம் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னது அந்த பக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா? மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்திங்கன்னா டெய்லி டெய்லி வந்துடும். மறக்காமல் அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்லாண்ட் ரூம் கார்டு வந்திங்கன்னா க்ரியேட் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டம் கார்டுக்கு உண்டான யூனிக்கான செட்டிங்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா அதை வந்து காமிக்கல ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலோ அதாவது 1SS1 போடுறது, ஸ்குவாட்ஸ் ஸ்குவாட் போடுறது அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இல்லை. அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டடாமோ அது இதெல்லாம் காமிக்கும் பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா இல்லை. இப்போ நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும்போது வந்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்தீங்கன்னா காமிக்கி, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா சோலோ ஸ்குவாடு டியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு இது வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக சோலோ மட்டும் தான் பார்த்திங்கன்னா இருக்குது, மித்த எந்த ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா அதில் வந்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது ஓகேங்களா? எல்லா மேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் காமிச்சே ஆகணும், சோலோ டியோ ஸ்குவாடு இந்த மூணு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல ஓகேங்களா? நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேப்பாக வந்து பார்த்திங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமும் பார்த்தேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலோ மட்டும் தான் பார்த்திங்கன்னா காமிக்கி. நான் எத்தனை தடவையோ கேமை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சோலோ அப்படின்னு மட்டும் தான் பார்த்திங்கன்னா காமிக்கி, வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல. நான் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டரி ஸ்கில்லாம் ஆஃப் பண்ணி வைப்போம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. திஸ் ஃபியூச்சர் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும் எழுதி வச்சுட்டு எங்கே போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில அந்த ஆப்ஷன்ஸ்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரொம்ப சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த வித ஃபிக்ஸும் நம்மளால் நம்ம சைடில் இருந்திங்கன்னா பண்ணவே முடியாது. ஒரே ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சொல்ல முடியும், வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணி விடுறதுனால வேணும்னு நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் கேம் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், அதில் போய் வந்து பார்த்திங்கன்னா அதனது ரிப்போர்ட் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கிராஃப்ட்லாண்ட் இது வந்திங்கன்னா வர மாட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு விடுங்க ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டு விட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்வஸ்ட் போகும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க ஓகேங்களா? ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸில் கேம் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனில் போய் அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்திங்கன்னா எங்களுக்கு கிராஃப்ட்லாண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும், ஏதாட்டி ஒரு பக்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு நோட்டீஸ் ஒன்று பார்த்திங்கன்னா கொடுப்பாங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னும் 1 வீக் இல்லைனா இன்னும் ஒரு 3 or 4 days நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். யாரும் பார்த்திங்கன்னா இதை நினச்சி பயப்படாதான், இன்னும் கிராஃப்ட்லாண்ட் கார்டே நம்மளால் விளையாட முடியாதா அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பக்லாம் வந்து நிறைய இருக்க தான் செய்யும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா? ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல டீலர் செஞ்சீங்கன்னா அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile. Oh,